ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது மே 20th வீடியோ. இது வந்து என்னது அப்படின்னா, என்னோடய அத்தைக்கு வந்து பிறந்த நாள். ஸோ பருப்பு பாயாசம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பு விளக்கிட்டு இருந்தேன். இது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அக்காட்ட தான் ரெசிபி கேட்டிருந்தேன், அவள் நல்லா செய்வாள். ஸோ அவட்ட தான் ரெசிபி கேட்டேன். அவள் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, பருப்பை வதக்கிட்டு அப்புறமா நீ அதை செஞ்சேன்னா கரெக்டாக வரும், அடுத்தடுத்து ஸ்டெப் செஞ்சேன்னா கரெக்டாக வரும்னு சொன்னான். ஆனால் அதை எவ்வளவு வறுக்கணுன்றதை கடைசி வரை சொல்லவே இல்லை. சொன்னாலாம் இல்லை, எனக்கு கேட்கலையான்னு தெரில. நானும் நல்லா கலராக வர்ற வரைக்கும் ப்ரௌனிஷாக வறுத்துட்டேன். வறுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு வந்து அக்காட்ட கேட்டேன், டீட்டெயிலாக கேட்டேன். ஆனால் இந்த பருப்பு வறுக்கிற ஸ்டெப் மட்டும் என்னன்னு சரியாக எனக்கு இதாகலை. ஸோ அவட்ட கேட்டு கேட்டு எல்லாமே செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஏதோ ஒரு வாசனை, ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, அந்த அக்கா அப்புறமா தான் சொன்னால், இதை ரொம்ப வறுக்கக்கூடாது, ஸ்மெல் வர வரைக்கும் தான் வறுக்கணும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் அளவுக்குலாம் வறுக்கவே கூடாது, ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து ஹெவியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பருப்போட அந்த கருகுன லைட்டாக கருகிற ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக சொதப்புச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு தானே, அதனால் யாரும் எதுவும் சொல்லிக்கலை. எங்களோட அத்தையுமே எதுவும் சொல்லலை, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்க பெருந்தன்மைக்கு அவங்க சொல்லலாம், இருந்தாலும் நமக்கு தெரியும்ல நம்ம வச்ச பாயாசம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. லைட்டாக சொதப்பல் தான். ஆனால் என்ன, அந்த பருப்பு மட்டும்தான் மிஸ்டேக்கு. நான் அந்த பருப்பை மட்டும் கரெக்டாக வதக்கியிருந்தேன்னா என்னத்துக்கு நல்லா வந்திருக்கும். சரி, இட்ஸ் ஓகே, விடுங்க. இதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிட்டு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, அப்படியே இங்கேருந்து நாங்கள் கான்வென்ட்டுக்கிட்டே இருக்க மாருதிக்கு போகலான்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் அங்கே பார்க்கிங்க்கு இடமே சுத்தமாக இல்லை. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு பக்கத்தில் தேனி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அகிலா ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இருக்க மாருதிக்கு போனோம். அங்கே என்னன்னு தெரியல, நாங்கள் போன நேரம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் வந்தது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஆர்டர் கொடுத்தாலும், இல்லைங்க மட்டன் இருக்கா, இல்லைங்க பிரியாணி இருக்கா, மட்டன் பிரியாணி, இல்லைங்க எது கொடுத்தாலும் இல்லை இல்லைன்னு தான் வந்துச்சு. சரி, இருக்கிறத எதையோ தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாமே பொம்மைகவுண்டம்பட்டி கிட்ட அலி நகரம் இந்த மணிக்கு ஏரியா. அங்கேருந்து என்ன சொல்ல, பெருவளத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வரைக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. அலி நகரம் பொம்மைகவுண்டம்பட்டி அந்த சைடு வந்த பிறகுதான் ஒரு திருவிழா மயமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக சீரியல் லைட்டு, ஒவ்வொரு தெருவில் இருக்க கோயிலுக்குமே திருவிழாவாக இருக்கும். ஸோ நம்ம அள்ளி நகரம்ன்றனால கொஞ்சம் அந்த பழைய வைபெல்லாம் வந்துட்டு லைட்டாக எட்டி பார்த்துட்டு போச்சு. அதுக்கப்புறமா இது போகும்போது என்னோடய குட்டி லாஸ்ட்டு பொடி குஞ்சுங்க, இவளோட நிக்னேமே பொடி குஞ்சுன்னு தான் சொல்லுவோம். இவங்க எப்படின்னா அந்த இதுக்கு வெளியே தான் தலை நிற்கணும், அதாவது விண்டோவுக்கு வெளியே, விண்டோக்குள்ளே தலை வந்துச்சுன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டிராஃபிக், இது மெயின் ரோடு, அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் தலை வெளியே தான் இருந்துச்சு. உள்ளே உட்கார வச்சா கூட அந்த என்ன சொல்கிறது, கார் லாக்கை திறந்து விட்டு விளையாட ஆரம்பிச்சிடறேன், எதுக்கு உயிர் இல்லை விளாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் வெளியே தூக்கி வெளியே நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறமா தான் காரே அமைதியாக இருந்துச்சு. இல்லைனா அந்த எலி கூட இருக்காது, அவ்வளோ சவுண்டு கத்து. சிக்னலை விட இவங்க சவுண்டு தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ சமாளித்து வேடிக்கை காமிச்சிக்கிட்டே வந்தாச்சு. அன்றைக்கி மற்ற ரெண்டு குட்டியுமே அம்மா வீட்டில் இருந்தாங்க, கூப்பிட்டோம், அதுக்குள்ளே பாப்பாங்க தூங்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதாங்க நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.